வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாவா டவுன்லோட். ஜாவா டவுன்லோட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜேடிகே அப்படிங்கிற ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ட தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஜாவா வந்து ஜாவாவோட சைட் oracle.com போகிறேன். அந்த ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் எஸ்இ அப்படிங்கிறது, அதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஜேடிகே டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்கு. ஜாவா எஸ்இ 10.0 அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு வந்து ஜாவாவுடைய 10 வெர்ஷன் வரைக்கும் தேவையில்லை. நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது ஜாவா 8 போதும். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 8U 181 இன்க்ளூஸ் இம்பார்ட்டன்ட் பர்ஸ் இது கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு ஜாவா 8 போதும். ஏன்னா இன்னும் நிறைய கம்பெனிஸில் ஜாவா 8 இன்னும் யாரும் வரல. அதனால் ஜாவா ஜேடிகே டவுன்லோட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இங்கே ஜேடிகே டவுன்லோடில் இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லினக்ஸ், ARM, லினக்ஸ், x86, விண்டோஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்னோடய மிஷின் என்னங்கிறத போய் மை கம்ப்யூட்டர் வரை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்க போகிறேன். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா இங்கே 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டம் டைப் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் அப்படின்னு இங்கே காமிக்கிது. விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதுனால விண்டோஸ் x86 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து விண்டோஸ் 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதனால இங்கே அக்செப்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே ஜேடிகே விண்டோஸ் i5586 அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே இப்போ மொத்தம் 194 MB இங்கே டவுன்லோட் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இது டவுன்லோட் ஆன உடனே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஜேடிகே முதல்ல இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஜேடிகே அப்படிங்கிறது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் இருக்கிற 8 அப்படிங்கிறது தான் ஜாவா வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேடிகேங்கிறது ஜாவா எஸ்சிங்கிறது ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷனை தான் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு அப்புறமா ஜாவா 2 என்டர்பிரைஸ் எடிஷன், அதுதான் ஜாவா இஇ இல்லை J2EE அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஜேடிகே டவுன்லோட் ஆன உடனே இந்த ஜேடிகேவை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ரொம்ப அதில் வர்றதை நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த ஜேடிகே அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டமை தான் வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது இங்கே விண்டோஸ் 7 இருக்குது, இல்லை லினக்ஸ் இருக்குது, இல்லை ஆண்ட்ராய்டு இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நியாயமான டவுட் இங்கே நமக்கு வந்திருக்கும். என்ன டவுட்னா, நீங்கள் ஜேடிகே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறீங்க, அதாவது பிளாட்ஃபார்மை சார்ந்து ஜேடிகே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணுற ஜேடிகே இருக்குது ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுக்கு, என்ன ஓஎஸ் வேணும்னு கேட்குது. லினக்ஸ் வேணுமா, மேக் வேணுமா, சொலாரிஸ் வேணுமா, விண்டோஸ் வேணுமா, ஏன் வந்து இப்படி ஒரே ஒரு ஜேடிகே தானே இருக்கணும், ஏன் எனக்கு இப்படி கேட்குது அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. அதை நம்ம பின்னாடி ஒரு இடத்துல ஜாவாவை எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஜேடிகேயோட ரோல் என்ன, ஜேஆர்இயோட ரோல் என்ன அப்படிங்கிறதுலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஜேடிகே டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வரிசையாக நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்மளோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஜேடிகே இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படி காமிக்கிறது இல்லையா. இப்போ காமிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஜாவா இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது, ஜாவா இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறமா நம்ம பண்ண போகிறது எக்லிப்ஸ் இன்ஸ்டலேஷன். அப்போ ஒரு பக்கம் ஜாவா இன்ஸ்டலேஷன் போலவே எக்லிப்ஸ் இன்ஸ்டலேஷனையும் இதில் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடி, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறேன் ஒரு ஐடி. நான் எக்லிப்ஸையும் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து டக்டக் யூஸ் பண்ணுறேன். எக்லிப்ஸ் ஜாவா டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டக்டக்கோ அப்படிங்கிற சர்ச் இன்ஜின் நான் இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்பவே சேஃபான ஒரு சர்ச் இன்ஜின். அதை பற்றி அதிக விவரங்கள்லாம் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். எக்லிப்ஸ் டவுன்லோட்ஸ், எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் 64-bit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு தேவையான எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அந்த எக்லிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நான் அந்த எக்லிப்ஸே எடுத்துக்கலாம். எக்லிப்ஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்லிப்ஸ் போட்டோ டவுன்லோட் பேக்கேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு பக்கம் ஜாவா டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
இது ஸ்டேட்டஸ் இன்ஸ்டால் ஆகட்டும், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் எக்லிப்ஸ் கமிட்டர்ஸ், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் சிசி ப்ளஸ் ப்ளஸ் டெவலப்பர்ஸ், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டிஎஸ்எல் டெவலப்பர்ஸ் இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எக்லிப்ஸ் ஐடி வந்து எல்லாத்துக்கும் இருக்குது, எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா இஇ டெவலப்பர்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டபிள்யூஇ டெவலப்பர்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது எக்லிப்ஸ் எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஜாவா டெவலப்பர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னது, இப்போதைக்கு நம்ம கோர் ஜாவா அதாவது ஜாவா ஒன் ஸ்டாண்டர்ட் எடிஷன் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால, அதில் என்னோட மிஷின் விண்டோஸ் 32 பிட் அதில் எப்படின்னு பார்த்தோம் அதை எடுத்துக்கிறேன். இப்போ அது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும், இங்கே ஒரு பக்கம் ஜாவா இன்ஸ்டால் ஆகிக்கிறது. இப்போ எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு, எந்த மிரர்லேருந்து வேணும், நீங்கள் எந்த வாய்ஸில் எந்த சர்வர்லேருந்து வேணும் அப்படின்னு கேட்டது நான் டவுன்லோட் கொடுத்தேன், ஈஸியாக கொடுத்தேன். ஜாவா இன்ஸ்டால் ஆகிக்கிட்டது. இன்னொரு பக்கம் ஜாவா இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே நம்ம பண்ண போகிறது எக்லிப்ஸ், எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜாவா இங்கே இன்ஸ்டால் ஆகிட்டிருக்கு, நம்ம பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்தில் ஜாவா இன்ஸ்டால் ஆகி முடியும். இதுக்கிடையில எக்லிப்ஸும் டவுன்லோட் ஆகிட்டிருக்கு, எக்லிப்ஸ் 14 நிமிஷம் காமிக்கிது ஆனால் அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆகிடும். ஆனால் உடனே நம்மளோட எக்லிப்ஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜாவா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அப்படின்னு காமிக்குது, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் டெவலப்மெண்ட் கிட் 1.8.1 சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால், அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து டியூட்டோரியல்ஸ் வேணும், டெவலப்மெண்ட் கைட்ஸ் வேணும், ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் என்னென்ன நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அது வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சிம்பிளாக க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆகிக்கிட்டது, இந்த எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆன உடனே நம்ம எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒன்று இங்கே ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு ஜாவா அப்படிங்கிறது அதுவே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு காமிக்கும், இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் ஜாவா அப்படிங்கிறதுல போய் பார்த்துக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் வந்து கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா, இதில் ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாவா 181 இன்னைக்கு 10 ஆகஸ்ட் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஜாவா 8.1.71 இருந்துட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வேண்டாம்னா அதை எடுத்துக்கலாம். நம்ம ஜாவா வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிடுது, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் டெவலப்மெண்ட் கிட் 8.1.81 ஆர்டி கார்பரேஷன் 10 ஆகஸ்ட் 3:30 MB இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, இன்னைக்கு தான் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடியே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் 6 இதில் இருந்துச்சு, அதனால் அதை காமிக்குது ஜாவா டெவலப்மெண்ட் 6 இருக்கு அப்படின்னு காமிக்குது, நமக்கு அது தேவையில்லை, அதனால் அதை பற்றி நம்ம கவலை போட வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் இப்போ நமக்கு எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆன எக்லிப்ஸை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஒரு ஜிப் ஃபைலாக எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கு, இந்த எக்லிப்ஸ் வெர்ஷன் வந்து ஃபோட்டான் அப்படின்னு டவுன்லோட் ஆகிருக்கு, எக்லிப்ஸ் ஜாவா ஃபோட்டான் ஆர் Win32 அப்படின்னு காமிக்கிறோம். ஓப்பனிங் வின் கம்ப்ளீட் அப்படின்னு காமிக்கிறது நம்ம ஃபோயின் ஃபோல்டர் கொடுக்குறோம். ஃபோயின் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து இப்போ எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆனதை பார்க்க போகிறோம். இது வந்து டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும். எக்லிப்ஸ் கம்யூனிட்டிங்கிறது ரொம்பவே நல்ல கம்யூனிட்டி, நிறைய விஷயத்தை அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நமக்கு நம்மக்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது, நம்ம ஓரளவு
இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும்னு நினச்சா நமக்கு விருப்பமான தொகையை இங்கே அவங்களுக்கு நம்ம வந்து பணமாக கொடுக்கலாம். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், $5 கொடுக்குறேன், $10 கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி அதை நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் இப்போ டவுன்லோட்ஸில் போய் பார்க்குறேன். Win32 டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த Win32 கட் பண்ணி மை கம்ப்யூட்டர் டிரைவில் நான் சாஃப்ட்வேர் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த சாஃப்ட்வேருங்கிற ஃபோல்டரில் Eclipse லேட்டஸ்ட் அப்படிங்கிறதுல இப்போ MLOP நான் வந்து இப்போதைக்கு வந்து பேஸ் பண்ணிக்கிறேன். Eclipse ஜாவா இப்போ இந்த ஜிப் ஃபைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் டு Eclipse அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். Eclipseங்கிறது ஒரு ஐடிஇ. ஐடிஇ அப்படின்னா என்னென்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது ஜாவாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஜாவா தான் நம்மளோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அப்போ இந்த ஜாவா வந்து சிஸ்டமில் சி டிரைவில் ஸ்டோர் ஆகிருக்கலாம், இ டிரைவில் ஸ்டோர் ஆகிருக்கலாம், ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். இந்த ஜாவா எங்கே இருக்குங்கிறத எடுத்துகிட்டு வந்து பார்த்து நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை ப்ரோக்ராம் பண்ண வச்சு அந்த ப்ரோக்ராம் எங்கேருந்து பண்ணாலும் ரன் பண்ணுற மாதிரி வைக்கிறது தான் அந்த Eclipse-ஓட வேலை. அதனால தான் இதை வந்து நம்ம ஜாவா டெவலப்மெண்ட் கிட், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இப்போ நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் Eclipse ஃபோட்டான் அப்படின்னு கொடுக்குறோம். Eclipse ஃபோட்டான் இது ரெண்டையும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் கட் பண்ணி Eclipse ஃபோட்டானில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த Eclipse ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த Eclipse அப்ளிகேஷன் இருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். Eclipse ஐடி ஃபோட்டான் June 2018 ரிலீஸ் ஆகிடும். அதை தான் நம்ம எடுத்துக்கலாம். Eclipse-ஓட வெர்ஷன் வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னா MLOP நீங்கள் கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது ஒர்க் ஸ்பேஸ் கேட்குது. செலக்ட் டைரக்டரி ஆஸ் ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் எந்த இடத்துல ஜாவா ப்ரோக்ராம்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் சீட்ரை யூசர்ஸ் மணி Eclipse ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். லான்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு Eclipse வந்து அந்த லொக்கேஷனில் லான்ச் ஆகும். இனிமேல் நான் பண்ணுற ஜாவா ப்ரோக்ராம்லாம் அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். இப்போ அது என்னவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த Eclipse வேணும் அப்படின்னா இதோட ஷார்ட்கட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் க்ரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வேணும்னா டெஸ்க்டாப்பில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா நான் டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கேன்னா டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்பில் Eclipse ஷார்ட்கட் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டா நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துடுச்சா. நம்ம வந்து Eclipse ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் தான் பண்ணோம். கிரியேட் ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன், கிரியேட் நியூ ஜாவா ப்ராஜெக்ட், செக் அவுட் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் கிட், நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னே நமக்கு தெரியல. என்னென்ன தெரியலங்கிறதுனால நம்ம வழக்கமாக செய்ய போகிறது க்ளோஸ். இங்கே வெல்கம்ங்கிறதுல ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஜாவாவும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், Eclipse இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த Eclipse-ல நான் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பேக்கேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் நான் என்னோடய கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை